சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை எலிட் டைமண்ட்ஸ் தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம் இந்த பிக் பாஸ் சீசன் 4 இத்தனை நாள் போனதே தெரியல பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஆக்சன் சென்டிமெண்ட் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருந்துச்சுல அர்ச்சனா பாலா அம்மா பையன் மாதிரி நிஷா ரியோ அண்ணன் தங்கச்சி மாதிரி கேபி அண்ட் அஜித் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படி நிறைய சென்டிமெண்ட் இது இல்லாமல் பாட்டி சொல்லை தட்டாதே இந்த டாஸ்கில் நிஷா என்றியோட காமெடி வேற இல்லை இதில் அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கமல் சார் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் இது எல்லாமே சேர்ந்து இந்த சீசனை ரொம்ப நல்லாவே கொண்டு போதில்லை இவங்க எல்லோரும் கூட பரவாயில்லைங்க இன்னொருத்தர் இருக்கார் பிக் பாஸ் உள்ள நாமினேஷனுக்கு சொன்ன ரீசனை வெளியே சொல்லி கொளுத்தி போட்டார் சீசனை களை கட்ட வச்சுட்டாரு இப்போ தான் அவங்க அவங்களாருந்து இந்த கேம் அழகாக விளாட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மக்களே இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதும் நல்லா விளாட்ற கான்டெஸ்டன்ட் உண்மையாக விளாட்ற கான்டெஸ்டனை உள்ளே வச்சுருக்கிறதும் உங்கள் கையில் தான் ஸோ கன்க்ளூஷன் இஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பிக் பாஸ் பாருங்கள் உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டனுக்கு ஓட் பண்ணுங்கள் லைஃப்பில் சில சான்சஸ் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் தோ இப்படி தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஃபார் எவிக்ஷன் ஃப்ரீ டாப்பர் நாமினேஷனில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்களுக்கு பதிலாக நாமினேஷனில் இல்லாத ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணிக்க முடியும் எரிய இந்த டாப்பில் யார் தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சினிமா மாதிரி பயங்கர ட்விஸ்ட்டுங்க இந்த டாப்பில் வேணாம் அப்படின்னு சில கான்டெஸ்டன்ஸ் சொல்ல சரி யார் தான் இந்த டாப்பில் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் நடந்து அனிதா வின் பண்ணிட்டாங்க சரி அவங்க நாமினேட் பண்ணது கூட ஓகே அவங்க சொன்ன ரீசன் இருக்கேன் உங்களுக்கும் அப்படியா தோணுது இனி ஆட்டம் உங்க கையில டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பிக் பாஸ் போக பாருங்க உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டன் நடந்தது என்னன்னு பாத்தீங்களா பிக் பாஸ் ஹவுஸ்ல கஷ்டமான ஒரே ஒரு டாஸ்க்னு பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் தாங்க நாமினேட் பண்ணவும் முடியாது பண்ணாம இருக்கவும் முடியாது பாலாஜி நினச்சி ஆரி ப்ரோ வருத்தப்பட்டதாக இருக்கட்டும் அர்ச்சனா அக்காவை நாமினேட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாரும் கன்ஃபெஷன் ரூம்ல தானே பர போறோம் பண்ணுவோம் அப்படின்னு போனா பிக் பாஸ் நாமினேஷனுக்கு உள்ள சொன்ன ரீசன்ஸை வெளியே சொல்லி பத்து வச்சுட்டீங்க அந்த பத்து வச்சு இன்ன வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆனால் இது புதுசாக இருக்குது பிக் பாஸ் இன்னும் என்னென்னலாம் புதுசாக பண்ண போகிறாங்களோ நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இப்போ போங்க உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டனுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹவுஸ் ஸ்டாரில் ஓட் பண்ணுங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாரும் விளாட்றதை பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கலாம் எப்பவுமே பிரச்சனை மாட்டிக்கிற சில பேர் எந்த ட்ராமாவும் இல்லாமல் கேஷுவலாக மூவ் பண்ணுற சில பேர் கேங் ஃபார்மேஷனால் நாமினேட் ஆகிற சில பேர் அவங்க மிஸ்டேக்ஸால் நாமினேட் ஆகிற சில பேர் இதெல்லாம் தாண்டி எவிக்ஷன் ஃப்ரீ டாப்பில் சில பேர் வெளியே போனதுனால நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த வீக் நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சண்டேவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு எல்லாருக்குமே இப்போ ஒரு கேம் பிளான் இருக்குங்க ஆனால் அதை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஓட்டிங் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே எவிக்ஷன் பற்றி தாங்க கேப்டன்சி மேலே நிறைய கிரிட்டிசிசம் அப்படி இப்படின்னு பிக் பாஸ் ஹவுஸில் ட்ராமா உச்சத்தில் இருக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் போய் ஓட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க இல்லைனா செத்துடணும் நான் பெரிய ஆளாக வரவே வேணாம் ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்